Hi students, welcome to economic class. In this video, we are going to see 9th standard economics, unit 1, understanding development, perspectives, measurement and sustainability. Part 2. Already we have seen different perspectives about development and indicators of economic development in previous videos. Now, let's see sustainability of development, policies for sustainable development and environmental policies in India in this video. Now, let's see sustainability of development. Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation. சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா தமிழில் நிலையான மேம்பாடு. நிலையான பொருளாதார மேம்பாடுங்கிறது தற்போதுள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் டெவலப்மெண்ட் அடைய வேணும். எதிர்கால சந்ததியருடைய தேவைகளுக்கு ஏற்ப எந்தவித சமரசமும் செய்து கொள்ள கூடாது. த கான்சிக்வன்சஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் டிக்ரேடேஷன் டூ நாட் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஆர் ஸ்டேட் பவுண்டரிஸ். Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. சுற்றுச்சூழல் சீரழிவின் விளைவுகள் தேசிய மாநில எல்லைக்கு உட்பட்டது மட்டுமல்ல, அறிவியல் அறிஞர்கள், பொருளாதார வல்லுநர்கள், ஃபிலாசபர்ஸ்னா தத்துவவாதிகள் மற்றும் பிற சமூக ஆய்வாளர்கள் போன்றோர் ஒன்று சேர்ந்து உழைப்பதன் விளைவாக தான் நிலையான ஃபிக்ஸ்டான டெவலப்மெண்ட்டு அமையும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டூ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரிப்ளன்ஷிபிள், எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் நான் ரிப்ளனிஷபிள், எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம். அதாவது இயற்கை வளங்களை புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்காத வளங்கள், அதாவது புதுப்பிக்கத்தக்க அப்படின்னா அது ரெனியூவபிள், புதுப்பிக்கத்தக்காத வளங்கள் அப்படின்னா அது நான் ரெனியூவபிள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வளங்களை கொண்டு புதுப்பிக்க இயல முடியும். எடுத்துக்காட்டு நம்ம சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியை சொல்லலாம். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்களை புதுப்பிக்கவே நம்மளால் இயலாது. அதை வந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்காட்டு நிலக்கரி, கோல் அண்ட் பெட்ரோல் நம்ம சொல்லலாம். கிரவுண்ட் வாட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ரினியூவபிள் ரிசோர்ஸ். இந்த க்வெஸ்சன் அரைசஸ் ஆஸ் டு ஹவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் இஃப் த ரிசோர்ஸஸ் ஆர் ஓவர் யூஸ்ட் ராதர் தேன் கெட்டிங் ரெப்ளனிஷ்ட். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் கெட் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் யூசிங் தேம் அண்ட் தே கெனாட் பி ரெப்ளனிஷ்ட். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழில் நிலத்தடி நீர்னு சொல்லுவோம். அதை புதுப்பிக்க தகுந்த வளங்களில் ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். வளங்களை வந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக செலவு செய்துவிட்டால் எவ்வாறு நம்ம நிலையான ஒரு ஃபிக்ஸ்டான டெவலப்மெண்ட்டு சாத்தியமாகன்றது நம்மளுக்கு கேள்வி எழும்புது. புதுப்பிக்கத்தகாத வளங்கள் அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்கள் பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்திய பிறகு அது என்ன பண்ணும், தீர்ந்துவிடும். மேலும் அவற்றை உருவாக்க நம்மளால் இயலாது. To achieve real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. அதாவது நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு நம்ம பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நன்மையை சமநிலையில் நம்ம வச்சிருக்கணும். In general, the question of development or progress is continuous. At all times, as a member of society and as individuals, we need to ask where we want to go, what we wish to become and what our goals are. அதாவது பொதுவாக மேம்பாடு, டெவலப்மெண்ட் அல்லது முன்னேற்றம் அப்படின்ற பற்றிய கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. சமூக உறுப்பினராகவும் தனிப்பட்ட நபராகவும் நாம் செல்ல வேண்டிய பாதை, நம் பங்கு மற்றும் இலக்குகள் பற்றி தெளிவான கருத்துக்களோடு நம்ம எப்போதுமே இருக்க வேண்டும். Literacy rate of Tamil Nadu is the second highest among the southern states. Tamil Nadu's literacy rate is higher than the national average.
The enrollment for higher education in Tamil Nadu is the highest in India. அதாவது தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட் அப்படின்னா கல்வியறிவு வீதம் என்ன பண்ணுவோம், தென் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளது. தமிழ்நாட்டோட கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவிலே மிக உயர்ந்தது ஆகும். Now we are going to see policies for sustainable development, use of non-conventional sources of energy. India depends on thermal and hydropower plants to meet its power needs. Both these sources have an adverse environmental impact. Thermal power plants emit large quantities of carbon dioxide which pollute the என்வராய்மெண்ட். அதாவது பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள். அதில் யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்போது மரபு சாரா வளங்களை பயன்படுத்துறது. இந்தியாவில் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தெர்மல் மற்றும் ஹைட்ரோ அப்படிங்கிற மின்சார நிலையங்களை சார்ந்திருக்குது. இந்த இரண்டு உற்பத்தி நிலையங்களும் பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கத்தை கொண்டுள்ளது. அனல் மின் நிலையம் சூழலை மாசுபடுத்தும் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி சுற்றுச்சூழலை என்ன பண்ணுது, மாசுபடுத்துகிறது. நவ் லெட் சி சோலார் பவர் இன் இந்தியா. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன் டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூஸிங் ஃபோட்டோ வால்டிக் செல்ஸ் ஆர் இன் டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் த சன்லைட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. A solar electric system can reliably produce electricity for our home and offices. These distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity costs. Solar power in India is a fast developing industry. அதாவது இந்தியாவில் சூரிய சக்தி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளி மின்னழுத்த செல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதாகும். சூரிய ஒளி தகடுகள் சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதிவினைக்குட்படுத்தி ஆற்றலாக அதை மாற்றுது. சூரிய மின்தகடு அமைப்பின் மூலம் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு தேவையான மின்சாரம் தயாரிக்க முடிகிறது. இந்த சூரிய சக்தி அமைப்புகள் பெரும்பாலும் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் மின் செலவை குறைக்க அவர்களால் இது பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஆஸ் ஆன் 31st July 2017, த டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இன் தமிழ்நாடு இஸ் 1697 மெகாவாட். தட் இஸ் MW மீன்ஸ் மெகாவாட். அதாவது சூரிய சக்தி உற்பத்தி தொழில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு சோலார் பேனல்ஸ் கொண்ட மாநிலமாக இது உள்ளது. இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழகத்தில் 2017 July 31 வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் மட்டும் 1697 மெகாவாட் ஆகும். லாஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி என்வரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. என்வரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா ஹாவ் பீன் இவால்வ்டு கன்சிடரபிளி ஓவர் த பாஸ்ட் 3 decades. தீஸ் பாலிசிஸ் ஹாவ் கவர்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் சச் அஸ் ஏர் வாட்டர் பொல்யூஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அதாவது என்வரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள். இந்தியா வந்து தன்னுடைய சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கிட்டு தான் வருது. காற்று, நீர், மாசுபாடு, கழிவு மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை பாதுகாக்கும் விதமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஃபேசஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விச் ஹேஸ் டு பி அச்சீவ்ட் வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், மினிமம் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் minimum externalities and in the presence of an uncertain climate. One of the approaches to overcome this challenge is through the path of sustainable development. அதாவது இந்தியாவில் குறைந்த வளங்களோட பொருளாதார மேம்பாட்டை அடையிறதுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. நிலையற்ற காலநிலை, குறைந்த வளங்கள், வெளி காரணிகள் போன்றவற்றை எதிர்கொண்டு அணுகுமுறைகளில் மாற்றம் செய்து இந்தியா தனது பாதையில்
சவால்களை சேலஞ்சஸை சந்தித்து நிலையான மேம்பாட்டை டெவலப்மெண்ட்டை அடைஞ்சிருக்கிறது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்டர்பிரட்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ் நியூ சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புகள், நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் கூடுதல் அதிகாரங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருக்கு. ஆர்டிக்கல் 51AG ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் டு ஹாவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ். அதாவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51AG படி காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை வளங்களை இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் நம்ம கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லி இந்த சட்டம் நம்மளுக்கு வலியுறுத்துது. டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். This means that people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunity. நாட்டோட பொருளாதார மேம்பாடே வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்யுது. இதோட பொருள் மக்களுக்கு அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து உணவு, வறுமையற்ற நிலை மற்றும் சம வாய்ப்பு ஆகியவற்றை நம்ம அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துறதாகும். இதற்கான சட்டங்களை உருவாக்குறதே இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஆகும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட், பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா வெரி வெல். தேங்க்யூ.